பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.6 ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம். a = 2x + 1/2x - 1 மற்றும் b = 2x - 1/2x + 1 எனில் 1/(a-b) - 2b/(a²-b²) காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கணக்கிட வேண்டியது என்னது? 1/(a-b) - 2b/(a²-b²) கணக்கிடணும். இதை நம்மளால் சுருக்கி கொடுக்க முடியும். அதை சுருக்கிட்டு அதுக்கடுத்து மதிப்பு கணக்கிடலாம். 1/(a-b) அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். 1/(a-b) - 2b நியூமரேட்டர் அப்படியே எழுதிடுறோம். இந்த a²-b²க்கு பதிலாக முற்றொருமையை பயன்படுத்துகிறோம், a+b (a-b)னு. இப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா காமன் டினாமினேட்டர் நமக்கு என்ன வந்துடும்னா a+b (a-b) காமன் டினாமினேட்டராக வந்துடும். முதல் மதிப்பில் டினாமினேட்டரில் a-b இருக்குது, a+b இல்லை. இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு a+b பெருக்கிறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 1 × a+b என்ன வந்துடும்? a+b வந்துடும். ரெண்டாவது ஒன்றில் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? அதாவது நியூமரேட்டர் மதிப்பானது என்ன இருக்குது? -2b இருக்குது. இதை எழுதிடலாம். இப்போ இதை சுருக்கிறோம் அப்படின்னா a+b - 2b அப்படிங்கிறப்ப கழிச்சிட்டோம் அப்படின்னா -b வந்துடும். a+b (a-b). இப்போ இதில் a-b கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன இருக்குது? நியூமரேட்டரில் 1/(a+b). அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு கணக்கிடணும் அப்படின்னா 1/(a+b) மட்டும் நம்ம கணக்கிட்டுட்டோம்னா போதும், அந்த மதிப்பை கணக்கிடலாம். 1/(a+b) = 1/(a)-ன் மதிப்பு என்ன? 2x + 1/(2x-1) +b(b)-ன் மதிப்பு என்ன இருக்குது? 2x - 1/(2x+1) இதை சுருக்கலாம். டினாமினேட்டரில் பார்த்துட்டோம்னா 2x - 1 - 2x+1 இருக்குது. அப்போ 1/ இந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் என்ன வந்துடும்? எல்சிஎம் எடுத்தோம்னா 2x - 1 - 2x+1 தான் காமன் டினாமினேட்டராக இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் இருக்க முதல் மதிப்பில் இருக்கக்கூடிய 2x+1 - 2x+1 இல்லை அப்படிங்கிறனால கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஒன்றில் 2x - 1 இல்லை டினாமினேட்டரில், அப்போ நியூமரேட்டரையும் ஒரு 2x - 1 பெருக்கிக்கலாம். என்ன மதிப்பு வந்துடும் நமக்கு? 2x+1 × 2x+1. ப்ளஸ் அடுத்து 2x - 1 × 2x - 1. இதில் இந்த டினாமினேட்டர் எங்கே போய்ட்டு நமக்கு ஆக்சுவலாக நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகிடும். நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகிறப்ப மதிப்பு என்னன்னு வந்துடும்? 2x - 1 × 2x+1. இங்கே ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? 2x+1 × 2x+1னா 2x+1² எழுதிக்கலாம். அடுத்து 2x - 1 2 முறை இருக்குது, ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். 2x - 1 × 2x+1 அப்படிங்கிறப்ப a²ங்கிறப்ப 2x². a-b (a+b)-ய ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். a²ங்கிறப்ப 2x² - b²(1²) பை இதை சுருக்கிக்கலாம். 2x² a²+2ab (2×2x+1)-b²(1²) ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில். ரெண்டாவது ப்ராக்கெட்டில் a² அப்படிங்கிறப்ப என்ன மதிப்பு? 2x² + 2ab (2×-2ab)-2ab வந்துடும். -2×2x² + b²(1²) இந்த மதிப்புகளை சுருக்கலாம். ஸோ 2x - 1² 4x² - 1/(4x²+4x+1). அடுத்து 4x²-4x+1. இதில் +4x - -4x கேன்சல் ஆகிடும். 4x²-1/(4x²+4x²) = 8x². 1+1 = 2. டினாமினேட்டரில் ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். 2 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் 4×2 = 8. அப்போ 4x²+1 வந்துடும். தேர்ஃபோர் தேவையான மதிப்பு எது கணக்கிட்டோம்? 1/(a-b) - 2b/(a²-b²)-ன் மதிப்பு என்னன்னு கிடைச்சது?
நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் நாலு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஆகும். தேங்க்யூ.